டெல்லியில் 24 விவசாயிகள் போராடிட்டு வராங்க. அவங்க போராட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றியாக வந்து விவசாயிகளுக்கான கடனை வந்து தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. தள்ளுபடி அப்படின்னா வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடனுமே தள்ளுபடி அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவை வந்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு செய்யாமல் இந்த உத்தரவை அப்படியே பின்பற்றணும் அப்படிங்கிறது விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் விவசாயிகள் வந்து போராடி 22 நாளாக போராடிட்டு வராங்கன்னு தெரியும். அதில் உள்ள ஒரு முக்கியமான கோரிக்கை தான் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது. அவங்களோட போராட்டம் வந்து வெறும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக மட்டும் இல்லை, வறட்சி நிவாரணம் வழங்கணும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நதிகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான கோரிக்கைகளாக வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கை தான் இப்போது நிறைவேறிக்கு. அதனால் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம், மத்திய அரசாங்கம் வந்து தேசியவயமாக்கப்பட்ட வங்கியிலையும் கடன்கள் வந்து தள்ளுபடி செஞ்சால் தான் நாங்கள் இங்கே போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் விவசாயிகள் வந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டே தான் வந்துட்டுருக்காங்க. இந்த அறிவிப்பையும் அவங்க ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டால் கூட இன்னும் வந்து இந்த அறிவிப்பை வந்து நடைமுறைப்படுத்தணும், தமிழக அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தணும், மத்திய அரசாங்கம் அறிவிக்கணும்னு சொல்லி பல்வேறு கட்டமாக பல விதமான போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. உயர்நீதிமன்றம் வந்து விவசாய கடன் தள்ளுபடின்னு உத்தரவிட்டுருக்கு. இது எதனால் வந்தது பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் வந்து 2014 வந்து சிறு குறு விவசாயிகளுக்கான பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அப்படி பார்க்கும்போது வந்து 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இதை எதிர்த்து தான், அதாவது விவசாயிகள் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் சிறு குறு மட்டும் இல்லை, பெரிய விவசாயிகள் 20 ஏக்கரை வச்சுருந்தா அவங்க பெரிய விவசாயி, அது கம்மியாக வச்சுருந்தா 5 ஏக்கரை வச்சுருந்தா அவங்க சிறு குறு விவசாயிகள். அதுமாதிரி எல்லா விவசாயிகளுமே வறட்சி அப்படின்னு வந்தால் எல்லா விவசாயமுமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற கடன் தள்ளுபடி பண்ணும்போது எல்லா விவசாயிகளுக்கும் அந்த கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கோரிக்கை. அதுக்காக தான் அந்த வழக்கே தொடரப்பட்டுச்சு. இப்போ அந்த வழக்கின் மீதான விசாரணை இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இந்த வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க, சிறு குறு விவசாயிகள் மட்டுமில்லை, விவசாயிகளோட அனைத்து பெரிய சிறு குறு பெரிய விவசாயிகளோட அனைத்து கடனுமே தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவுனால வந்து விவசாயிகளை மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எனினும் காவிரி மேலாண்மை வாரியம் போன்ற நதிநீர் இணைப்பு போன்ற கோரிக்கைகள்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படணும். மத்திய அரசாங்கம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையும் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதா எல்லாத்தோட கோரிக்கையாகவும் இருக்குது.